இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். நேற்றிரவு தில்லி சென்றடைந்த அவரை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்நிலையில் இன்று காலை சுமார் 11 மணியளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மத்திய அரசின் பங்களிப்பு தொகையை வழங்க வேண்டும், பள்ளிக் கல்வித்துறையில் சமக்ரா சிக்ஷா திட்டத்திற்காக வழங்கப்பட வேண்டிய நிதியை விரைந்து வழங்க வேண்டும், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் போன்ற மூன்று முக்கிய கோரிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் முன்வைத்தார். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பிரதமருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததாகவும் தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் கூறியுள்ளார். தமிழக மக்கள் நலனுக்கான இந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமர் சாதகமான முடிவு எடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளாா்.